அனைத்து உலக சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து சிலம்பத்தில் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டு இருக்கோம். வீச்சு முறைகள், அடிமுறைகள், பாவலா இப்படின்ட்டு நிறைய வரிசைகள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து அடிமுறை அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருக்கோம். அதாவது அடிக்கக்கூடிய நுணுக்கம், எதிரியை எவ்வாறு ஏமாற்றி தாக்குவது அப்படிங்கிற ஒரு நுணுக்கம் தான் அடிமுறை. இந்த கம்பை பயன்படுத்தி எப்படி எப்படிலாம் அடிக்கலாம், எப்படி எப்படிலாம் தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யுத்தி தான் அந்த அடிமுறை அப்படிங்கிற யுத்தி. நம்ம ஏற்கனவே வந்து அதில் வந்து ஒரு 6 அடிமுறை வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 7வது அடிமுறை அப்படிங்கிற முக்கியமான நுணுக்கம். நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு 14 அடிமுறை அடிப்படையான அடிமுறைகள், அதில் வந்து இப்போ 7வது அடிமுறை பாதியை கடக்கிறோம். அந்த 7வது அடிமுறையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படின்னு பாருங்கள், இது ஒரு அதிசூட்சமான அடிமுறை. இப்போ எப்படி செய்யலான்னு பாருங்கள். இப்போ முதல்ல கம்பை வந்து இடதுகால் முன்வைத்து நிற்கிறோம். இப்போ ஒரு யுத்தி என்ன அப்படின்னா, பணுக்கு அப்படிங்கிற முறை. அதாவது எதிரியை நல்லா கையை பாருங்கள், கம்பை வந்து இந்த மாதிரி வைத்து ஒற்றை கையில் நம்ம தாக்குவது. எதிரியின் கழுத்து பகுதியில் தாக்கக்கூடிய முறை. நல்லா கவனிங்க, கீழ்த்தா. இப்போ பாருங்கள், இந்த பணுக்குங்கிற முறை எதிரியின் இந்த கழுத்து பகுதியில் தாக்குறோம். தாக்கிட்டு அவர் திரும்ப தாக்க முனையும் போது நம்ம நினச்சிடும், பாதுகாப்பு கோசமாக கீழ்த்தார் போட்டு நிற்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிலையில் நிற்கிறோம். இது ஒரு நிலை. திரும்ப கவனிங்க, ஒரு பணுக்கு போடுறோம், அப்படியே எடுத்து கீழ்த்தாரில் இந்த நிலையில் நிற்கிறோம். இப்போ அடுத்து ஒரு உச்சி இடது பக்கமாக, வலது பக்கமாக ஒரு உச்சி, இடது பக்கமாக ஒரு உச்சி. இப்போ அடித்து கம்பெனி செய்கிறோம், சந்திப்பு எடுக்கிறோம், கால்களை மாற்றுறோம், செந்திப்படுத்து கால்களை மாற்றுறோம். இப்போ ஒண்டி கீழ்த்தார் முறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒண்டி கீழ்த்தார், கால்களை ஒண்டி வைத்து கீழ்த்தார் செய்யும் முறை. இப்போ காலை ஒண்டி வைத்து கீழ்த்தார் செய்யும் முறை, ஒண்டி கீழ்த்தார். இப்போ காலை பிரித்து சாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு முறை, அடி சாத்து அப்படிங்கிற ஒரு முறை. அடுத்தது ஒரு உச்சி, இதுதான் வந்து இந்த 7வது அடிமுறை. இது பார்த்துருப்பீங்க இந்த அடிமுறையை. இப்போ இந்த அடிமுறையை இருவர் பொருந்தி செய்யும்போது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பணுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. பணுக்கு அப்படின்னா என்னன்னா, நீங்கள் பணுக்கருவால்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த பனை மரத்தில் பனை வியாபாரிகள் வச்சுருப்பாங்க. இது வெட்டக்கூடிய முறை. இது எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள், இந்த மாதிரி வெட்டு முறை. இப்போ கவனிங்க, கம்பு எடுத்து எதிரியின் கழுத்து பகுதியில் தாக்கக்கூடிய ஒரு முறை. இப்போ என்ன செஞ்சிடும், எதிரி விலகும் போது நம்ம நினச்சிடும், கம்பை எடுத்து பாதுகாக்க கவசமாக இந்த நிலையில் நிற்கிறோம். இப்போ ஒரு உச்சி போடுறோம், எதிரி தடுக்கிறாங்க, திரும்ப ஒரு உச்சி போடுறோம், திரும்ப ஒரு உச்சி. இப்போ உச்சி போன கம்பை உருவி நினச்சிடும், கால் மாற்றிக்கிறோம். இப்போ உள்ளே போய் ஒண்டி கீழ்த்தார் கொடுக்குறோம், சாத்து உச்சி. இப்போ இந்த முறையை பார்த்துருப்பீங்க, இருவர் பொருந்தி செய்யும்போது அதை எப்படி ஏறி அடிக்கணும், அதை எவ்வாறு இறங்கி தடுக்கணும் அப்படிங்கிற முறையை பார்த்துருப்பீங்க. இதை வந்து தினந்தோறும் பயிற்சி பண்ணுங்கள், உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. கலை மென்மேலும் வளரும். நன்றி, வணக்கம்.